இயேசுவில் பிரியமான அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, லூர்து தொலைக்காட்சியின் மூலமாக தினம் ஒரு சிந்தனை, தினம் ஒரு தீர்மானம் என்று இந்த தவா காலத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே மத்திய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வசனம் 33-43 மேலும் 45-46 உள்ள வசனங்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று, இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்று வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று நாம் சிந்திக்கிறோம். விவிலிய பின்னணியில் நாம் சிந்தித்தாலும் கூட இன்றைய நாளிலே சிந்தனையாக நாம் தியானிக்க போவது அழகாக நிறைய நபர்கள் நமக்கு சிந்தனையாக விட்டு செல்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக பிறந்தோம், இன்று எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை என்னுடைய குடும்பம் கண்டுகொள்ள மாட்டுகிறது, என்னை என்னுடைய கணவன் சரியாக பேசுவதில்லையே, நான் புறக்கணிக்கப்பட்டவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிற பெண்கள் எத்தனை பேர், எத்தனை தாய்மார்கள், எத்தனை தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அழகான பாடமாக, அழகான ஒரு சிந்தனையாக, தீர்மானமாக இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். புனித அகஸ்தினார் அவர்கள் கொடுத்த வாக்கையும் கொடுத்த அழைப்பையும் திரும்ப பெறுவதில்லை கடவுள் என்று சொல்கிறார். புனித அகஸ்தினார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்க்கையை தாறுமாறாக வாழ்ந்தவர் இந்த புனிதர். ஆனாலும் கூட அவருடைய தாய் மோனிகா இடைவிடாமல் ஜெபித்ததின் பேரிலே, இடைவிடாமல் அவருடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை ஒருபோதும் இவன் சீர்குலைக்க கூடாது என்று ஒவ்வொரு நாளும் மண்டியிட்டு இறைவனிடத்திலே ஜெபித்ததின் பேரிலே இன்று அழகான புனிதராக வலம் வருகிறார், காட்சியளிக்கிறார், வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரால் ஒரு புத்தகம் கூட எழுத முடிந்திருக்கிறது. த கன்ஃபெஷன், ஒப்புரவு என்கிற அழகான புத்தகத்தை தந்திருக்கிறார். இவனெல்லாம் ஒரு மனிதனா என்று சபிக்கப்பட்டவன் மத்தியிலே இவர் அழகான புனிதராக வலம் எடுத்து நம்முடைய மத்தியிலே வாழ்கிறார். இரண்டாவதாக தாமஸ் ஆல்வா எடிசன், பள்ளியிலே துரத்தப்பட்டவர், இன்று அழகாக பிரகாசமாக ஒளிகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மனிதன் செய்த அற்புதமான செயல்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை தோல்விகளை கண்டிருந்தாலும், நான் 1000 தோல்விகளை கண்டவன், நான் 1000 தோல்விகளை கண்டவன், 100 வெற்றிகளை கடந்தவன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுடைய செயலுக்கு, கடவுளுடைய சிந்தனைக்கு விட்டு சென்றவர். ஆகவேதான் அவரால் பல்வேறு விதமான தோல்விகளுக்கு மத்தியிலும், பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர் ஒரு புது முயற்சியை, புது ஒளியை தந்தார் என்று சொன்னால் அது நமக்கு விந்தையாக இருக்கிறது. மூன்றாவதாக ஆபிரகாம் லிங்கன், செருப்பு தைப்பவருடைய மகனாக இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய முறை தோற்றிருக்கிறார். ஒருவருக்கு நற்செய்திகளை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், அரை மணி நேரம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் அரை நாட்கள் அவர் தயார் செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அமெரிக்காவினுடைய அதிபதியாக அழகாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பல்வேறு விதமான தோல்விகளுக்கு மத்தியிலும் அவர் ஒரு நடைபாதையிலே, அவர் மற்றவர்கள் மெச்சிடும் வகையிலே அவர் தன்னை நிமிர்ந்து, நெஞ்சை நிமிர்த்தி அவர் தோள் கொடுத்து அழகாய் வெளிவந்திருக்கிறார். அதே போல APJ அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயதிலே அவருடைய வரலாற்று பின்னணியிலே நாம் பார்க்கிறோம். அவர் ஏழை குடும்பத்திலே பிறந்தவர், இருந்தாலும் கூட எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவர் நினைத்து விடவில்லை. மாறாக தான் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும், நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு போட்டு தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறாக சேமித்து அவர் இன்று அழகாக நிறைய செய்திகளை, நிறைய பொன்மொழிகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கனவுகள் லட்சியமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறுகிறார். சக்கேயுவை அழைத்த கடவுள், மத்தேயுவை அழைத்த கடவுள், இவர்களெல்லாம் வரித்தண்டவர்களாக, பாவிகளாக கருதப்பட்டாலும் கூட ஆண்டவர் இயேசு கூப்பிட்ட மாத்திரத்திலே உடனடியாக அவர்கள் பின்தொடர்ந்து ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, ஊதாரி மைந்தரையும் கூட பார்க்கிறோம். கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், இனி நான் உங்களுடைய மகன் என்று சொல்ல தகுதியற்றவன், என்னை உங்களுடைய பணியாளர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக
அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். எப்படியெல்லாம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லாக இவர்கள் குடும்பத்திலே இருந்தாலும் கூட இன்று வரலாறு பேசப்படுகிற அளவிற்கு இவர்கள் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் உம்மை பிரிந்து வாழ்ந்திருக்கிறேன், எத்தனையோ நபர்கள் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கூட நீர் இருக்கிறீரே என்ற தைரியத்திலே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த மனமாற்றத்தின் காலத்திலே, அருளின் காலத்திலே நான் மற்றவர்களிடத்திலே புறக்கணிக்கப்படாமல் மற்றவர்களை அன்போடு கரிசனையோடு அன்போடு பாசத்தோடு பழகக்கூடிய அருள் வரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆமென்.